வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தென்னிந்தியாவின் ரியல் எஸ்டேட் துறையில் நம்பகமான நிறுவனம் என்று ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் 3,82,00,000 ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்துள்ளனர். பிஎஸ்எல்வி C56 ரக ராக்கெட் நாளை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை ஆட்சியர் அருணா அவர்கள் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற 31ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாசுமதி அல்லாத வெள்ளை அரிசி ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்துள்ள நிலையில் ஐக்கிய அரபு அமீரகமும் அரிசி ஏற்றுமதி மற்றும் மறு ஏற்றுமதியை 4 மாதங்களுக்கு தடை செய்துள்ளது. ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி மலைக்கு நாளை முதல் வருகின்ற 2ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு மலையேற பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நட்சத்திர விடுதிகளில் மதுபானம் விற்பதற்கான உரிமம் பெறுவதற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களையும் கண்டித்து திமுக இளைஞர் அணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் திமுக இளைஞர் அணி மாநாட்டில் 10 லட்சம் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியில் முதன்முறையாக இன்பநிதி அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் பயன்பாட்டிற்கான 253 புதிய வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற 5ஆம் தேதி முதுமலை தெப்பக்காடு முகாமிற்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 6 அடுக்கு கார் பார்க்கிங் உள்ள திரையரங்கை மூட அதிரடியாக விமான ஆணையம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற 9ஆம் தேதி சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை அதிகரித்துள்ளதால் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. ஏத்தர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஏத்தர் கிரெடிட் பொது சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜிங் செய்ய கட்டணம் வசூலிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 340 ஏக்கர் பரப்பளவில் தாவரவியல் பூங்கா அமைக்க தமிழகம் மற்றும் பிரிட்டன் அரசுகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேளாண் சங்கமம் கண்காட்சியை நடத்த திட்டமிட்டிருப்பதாக வேளாண்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே.பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். கரூரில் ஐடி அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய பிரமுகர்கள் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் அவர்களின் முன்ஜாமீனை ரத்து செய்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 2023ஆம் ஆண்டிற்கான ஆசிசெஸ் கூட்டமைப்பின் சிறந்த மனிதருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 6 மாதம் முதல் சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தகவல் வெளியிட்டுள்ளது. சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் மேம்படுத்தப்பட்ட ஹாக்கி விளையாட்டு அரங்கம், ஒலிம்பிக் தரத்தில் அமைந்த புதிய செயற்கை இலை மைதானம் மற்றும் கலைஞர் 100ஆண்டு பார்வையாளர் மாடல் ஆகியவற்றை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழகத்தில் மொஹரம் பண்டிகை முன்னிட்டு இன்று அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகாசியில் விருதுநகர் மாவட்ட அதிமுக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்க கட்டண உயர்வை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.